ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்சிஎம் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 52லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கொஸ்டின் பாருங்கள். த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4,6. டூ ஆஃப் த வர்டிசஸ் வந்து 9,-3, -6,2. தென் ஃபைண்ட் த தேர்ட் வர்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டிசஸ் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் தான் வேர்டிசஸ். இதில் வந்து ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து 9,-3 அப்படின்னும், இன்னொன்று வந்து -6,2 கொடுத்துட்டாங்க. தேர்ட் வேர்டிக்ஸ் என்னன்னு உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு வேர்டிக்ஸ் வந்து X1, Y1, ரெண்டாவது வந்து X2, Y2, மூணாவது வேர்டிக்ஸ் X3, Y3 நமக்கு தெரியாது. நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். சென்ட்ராய்டோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 4,6 தான் உங்களோட சென்ட்ராய்டோட பேசிக் ஃபார்முலா. இதில் தான் அப்ளை பண்ணணும். சென்ட்ராய்டுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க 4,6 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே 4,6 எழுதிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு X1 ப்ளஸ் X2 ப்ளஸ் X3. X1 வந்து இங்கே 9 இருக்குது, ப்ளஸ் X2க்கு பதிலாக கொஸ்டினில் -6 இருக்குது, ப்ளஸ் X3 வேல்யூ தெரியாது, டிவைடட் பை 3. அதே மாதிரி Y1 வந்து -3, ப்ளஸ் Y2வோட வேல்யூ 2, Y3வோட வேல்யூ இங்கே தெரியாது. ஸோ இங்கே Y3 அப்படியே எழுதிக்கலாம், டிவைடட் பை 3. எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் சேமாக இருக்கும். இந்த ரெண்டாவது நம்பரும் இந்த ரெண்டாவது நம்பரும் சேமாக இருக்கும். கோஆர்டினேட்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 4 = இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் 9-6 ப்ளஸ் X3/3 அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது டேர்மில் 6 = -3 ப்ளஸ் 2 -1 கிடைக்கும், ப்ளஸ் Y3/3. டினாமினேட்டரில் இருக்க 3 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இது 4 3s வந்துடும். இங்கே 9லேருந்து 6-ஐ மைனஸ் பண்ணால் 3 + X3. இங்கே டினாமினேட்டரில் இருக்க 3 இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 6 × 3 = -1 ப்ளஸ் Y3 கிடச்சிருக்கும். இங்கே 4 3s = 12. இங்கே இருக்கிற ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்தால் -3 ஆயிருக்கும். இதுதான் X3வோட வேல்யூ. அதே மாதிரி இங்கே 6 3s = 18, -1 இந்த பக்கம் வந்தால் +1 ஆயிருக்கும். இங்கே Y3. ஸோ இதை மைனஸ் பண்ணால் 12லேருந்து -3 பண்ணால் 9 கிடைக்கும் X3வோட வேல்யூ. இதை ஆட் பண்ணால் 19 கிடைக்கும் Y3வோட வேல்யூ. இப்போ X3 Y3வோட வேல்யூ, X3க்கு 9ம் Y3க்கு 19ம் கிடைக்குது. சி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். இப்போ கொஸ்டின் நம்பர் 53 பார்க்கலாம். இதில் கொஸ்டினில் 77³ - 11² ஹோல் 3 + 44³ இருக்குது. இது ஓவராலாக க்யூபிக்கில் இருக்க கொஸ்டின். அடிஷனில் இந்த மாதிரி X³, Y³, Z³ அடிஷன் வந்தால் இதை உட்காந்து நம்ம க்யூபிக் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் டைம் பார்த்தா தான் எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது. இதுக்கு வந்து பேசிக் அல்ஜிப்ரிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த X³ + Y³ + Z³ வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு X + Y + Z முதல்ல ஆட் பண்ணி பார்க்கணும். அதோட வேல்யூ 0 வந்தது அப்படின்னா இதை டேரெக்டாக இதோட வேல்யூ 3 × X × Y × Z அப்படின்னு சொல்லிக்கலாம். இது அல்ஜிப்ரால நிறைய யூஸ் ஆகிற ஒரு காம்படிட்டிவ் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து க்யூபை விட்டுட்டு அந்த ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே XYZ தான். ஆனால் இது வந்து ஓகே க்யூபிக் ஃபார்மில் இருக்குது, ஆனால் இதில் ஒரு 2ம் ஒரு க்யூபும் இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி எழுதணும்னா, இது 77³, 11ஐ ஸ்கொயர் பண்ணிக்கணும். 11ஐ ஸ்கொயர் பண்ணால் 11 11s கிடைக்கும். 11 11s = 121. அப்போ இது வந்து ப்ளஸ் -121 போட்டு மேலே க்யூப்னு போட்டுக்கணும். ஏன் மைனஸ் உள்ளே எடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து மூணுமே ப்ளஸில் இருந்தால் தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். க்யூபில் வந்து மைனஸை க்யூப் பண்ணாலும் மைனஸ் தான், அதனால் இப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் 44³ இருக்குது. இப்போ கொஸ்டின் பார்க்க இந்த மாதிரி X³, Y³, Z³ பேட்டனுக்கு வந்தாச்சு. இப்போ இது மூணத்தையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். X+Y+Z ஆட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக 77, ஒய்க்கு பதிலாக -121, இசட்க்கு பதிலாக 44 இருக்குது. இதை ஆட் பண்ணால் 77ம் -121 பண்ணால் -44 கிடைக்குது. இங்கே +44 இருக்குது. அப்போ வேல்யூ 0. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இவங்க மூணு பேரோட க்யூபிக் வேல்யூ கண்டிப்பாக 3 × XYZ தான் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதோட க்யூபிக் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 3 × X × Y × Z. 3 இந்த 77, இந்த -121, இந்த 44. இதை உட்காந்து கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் போய் பாருங்கள். முதல் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து விச் இஸ் அ ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. ஃபேக்டர் வந்து 84ன்னு கேட்குறாங்க. ஃபேக்டர்னா என்னென்னா, இதோட ஆன்சர் வந்து 84ஆல் டிவைட் ஆகுதா, 88ஆல் டிவைட் ஆகுதா, 92ஆ 96ஆன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் ரொம்ப ஈஸி வே. முதல்ல நம்ம இந்த 84ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த 84ன்ற நம்பர் இந்த ஆன்சரை டிவைட் பண்ணுதான்னு கேட்குறாங்க. இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறதை விட இதை அப்படியே எடுத்துகிட்டு கீழே 84ன்னு எழுதி கேன்சல் பண்ணுங்கள். டிவைட் ஆச்சுன்னா கரெக்டு. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 2 டேபிளில் இது வந்து 4s, இது 2s, இது வந்து 22 times கிடைக்கும். இப்போ திருப்பியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 11 times, இது 21 times கிடைக்கும். திருப்பியும்
த்ரீ டேபிளில் ஒன் சார் செவன் சார் செவனும் 77 கேன்சல் ஆகிடப்பா 84 வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சுல அப்போ வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் 84 டிவைட் ஆகிருக்கும். மற்ற மூணு ஆப்ஷனே போட்டு பாருங்கள், டினாமினேட்டரில் ஒரு டேர்ம் நிற்குது அது எக்ஸாக்டாக டிவைட் பண்ண மாட்டேதா, அப்போ கொடுத்துருக்கிறதுல 84 தான் அதோட சரியான ஃபேக்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், த எக்ஸ்பிரஷன் ஹேஸ் டேஷ் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, ஒன் யூனிக் எக்ஸ்க்ளூடட் வேல்யூவா, டூ எக்ஸ்க்ளூடட் வேல்யூவா, த்ரீ எக்ஸ்க்ளூடட் வேல்யூவா, இல்லை ஜீரோ இஸ் அ ரூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். முதல்ல எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டனில் இப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஃபைவ் எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஆகும். ஆக்சுவலாக டினாமினேட்டரில் ஜீரோ வந்தால் அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, ஏன்னா அது நாட் டிஃபைன் ஆன்சர் கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரில் என்ன டேர்ம் கொடுத்துருந்தாலும் அது ஈக்குவல் டு ஜீரோ பண்ணி பார்க்கணும், அதில் எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வருதோ அது வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ் பை, இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம பண்ணோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஒன் ஆகிடும். அப்போ இது வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், அதாவது எக்ஸுக்கு ப்ளஸ் ஒன் போட்டாலும் டினாமினேட்டர் ஜீரோ தான், மைனஸ் ஒன் போட்டாலும் டினாமினேட்டர் ஜீரோ தான். அப்படி பார்க்கும்போது இது வந்து ரெண்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், இதை வந்து ஈக்குவல் டு ஜீரோ பண்ணால் நமக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் ஜீரோ வரதுக்கான பாசிபிளே இல்லை. நீங்கள் பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி நெகட்டிவ் நம்பர் போட்டாலும் சரி இது பவர் ஃபோரில் இருக்கிறதுனால ஆன்சர் பாசிட்டிவ் தான், இது பவர் டூவில் இருக்கிறதுனால இதுவும் பாசிட்டிவ் தான், இது ஒரு ப்ளஸ் டூ தான். அப்போ எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டாலும் இந்த டினாமினேட்டர் ஜீரோ ஆகாது, அதனால இதில் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடையாது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷனும் ராங் தான். ஜீரோ இஸ் அ ரூட்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டோம்னா ஜீரோ டிவைடட் பை ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் டூ, ஜீரோ டிவைடட் பை டூன்னு கிடைக்குது. ஜீரோ பை எனி திங் ஜீரோன்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அப்போ ஜீரோ இஸ் அ ரூட் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் இஸ் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலோ ஸ்பியர் இருக்குது, ஹாலோ ஸ்பியர்னால் உங்களோட தேங்காய் மாதிரி யோசிங்க. தேங்காய்க்கு வெளியில் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், உள்ளே அந்த ஒயிட் கலரில் ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுதான் ஆக்சுவலாக ஹாலோ ஸ்பியர். நடுவில் எம்டி ஸ்பேஸ் இருக்க ஒரு ஸ்பியர் தான் ஹாலோ ஸ்பியர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ ஸ்பியர் வந்து 32. இப்போ இதில் வந்து ரெண்டு சர்க்கிள் இருக்குது, கான்சென்ட்ரிக் சர்க்கிள். வெளியில் ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னும், உள்ளே இருக்கிற சர்க்கிளோட ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கொஸ்டினில் அவங்க முதல்ல கொடுத்துருக்கிறது என்னதுன்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, இது வந்து ஒரு ஸ்பியர் ஃபார்ம், ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr², 4 கேபிட்டல் πr² ஸ்கொயரோட வேல்யூ வந்து 32 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதர் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா 24, இன்னர் வந்து ஸ்மால் ஆர் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். சப்போஸ் வி கட் த ஹாலோ ஸ்பியர் இன் டூ இன் ஹாஃப், இது எப்படி நடுவில் எப்படி ரெண்டாக கட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் டேக் ஒன் ஹாஃப் அண்ட் கட் இட் அகெயின், இதில் ஒரு ஹாஃப் எடுத்து திருப்பியும் ரெண்டாக கட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஹாஃப் எடுத்து திருப்பியும் ரெண்டாக கட் பண்ணால் இப்போ நமக்கு ஒரு கால்வாசி கிடைக்கும் இந்த ஷேப்புக்கு. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன் ஃபோர்த் ஆஃப் த ஹாலோ ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மொத்த பால் இருக்குல்ல அவுட்டர் பால், அதுக்கு தான் 32. அப்போ இதை நாலாக பிரித்து ஒரு ஒரே ஒரு இது மட்டும் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா 4 டிவைட் பண்ணிட்டா போதும், மொத்தத்துக்கும் 32. அப்போ அதில் ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா டிவைடட் பை 4 பண்ணணும். இது மொத்த சர்க்கிளுக்கு 32, அப்போ இந்த ஒரு போர்ஷன் மட்டும் 32/4, அப்போ இது வந்து 8 கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா இந்த பார்ட்டு மட்டும் முதல்ல கண்டுபிடிக்கணும். உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு ஆக்சுவலாக என்னது 24, நம்ம வந்து டிவைடட் பை 4 பண்ணணும். 24 டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 6. அப்போ அந்த கால் சர்க்கிள் எடுத்திருக்கோம்ல, அதில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் இந்த வெளியில் வர்றது வந்து 8, உள்ளே வர்றது வந்து 6. இந்த இடத்துல கொஞ்சம் போர்ஷன் இருக்கும்ல, இதுவும் தான் சர்ஃபேஸ் ஏரியாவில் வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தேங்காவை நம்ம உடச்சிட்டு பார்க்கும்போது இப்படி கிடைக்கும், இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல வந்து தேங்காய் இருக்கும் இல்லையா, இதுதான் நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா, ஏன்னா உள்ளே வந்து எம்டியாக தான் இருக்கும். இது வந்து என்ன ஷேப் அப்படின்னா, இதை வந்து ரிங்குன்னு சொல்லுவாங்க, சர்க்குலர் ரிங். இப்போ சர்க்கிளோட ஏரியா வந்து பையார் ஸ்கொயர்லேருந்து பையார் ஸ்கொயர்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் கிடைக்கும். பையார் ஸ்கொயர் அப்படின்றது இங்கே கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற மல்டிப்பிள் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகும் இல்லையா, அப்போ 32/4 கிடைக்கும். அதாவது பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 32/4, அப்போ இது 8 தான். இப்போ இங்கே 8 எழுதிக்கலாம் மைனஸ். அதே மாதிரி இந்த 4 இங்கே எடுத்துகிட்டு போனாலும் டிவைட் ஆகும். 4πr² = 24/4, இதோட வேல்யூ 6. அப்போ 8 - 6 வந்து நமக்கு 2 கிடைக்கும். ஆக்சுவலாக இதோட மொத்த ஸ்பேஸும் பார்க்கும்போது நமக்கு 2 கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு கால் சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு போர்ஷனும் இந்த பக்கம் ஒரு போர்ஷன் மட்டும் தான் வரும், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தேவையில்லை. அப்போ வந்து ரெண்டு காலுக்கும் இந்த சைடு வரதுனால இது ஒரு ஹாஃபாக இருந்திருக்கணும். அப்போ இதை நம்ம டிவைடட் பை 2 பண்ணணும், அப்போ வேல்யூ வந்து 1.
இப்போ ஒரு பெரிய பால் எடுத்து அதை நாலாக கட் பண்ணால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியானா அதை பெயிண்டிங் ஏரியா என்னன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே பெயிண்ட் பண்ணும், இங்கே பெயிண்ட் பண்ணும், இந்த கிராஸ் கட்டுன்னு சொல்கிற இடத்தையும் பெயிண்ட் பண்ணும். இதில் பெயிண்ட் பண்ண வேண்டிய இடம் 8, இது 6, இங்கே நான் கிராஸ் கட் வந்து 1. அப்போ 8 + 6 + 1 ஆட் பண்ணால் கிடைக்கிறதா நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஆட் பண்ணால் 15 கிடைக்குது. அப்போ 15 அப்படின்ற ஆன்சர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். 15 ஸ்கொயர் யூனிட் அப்படின்றது உங்களோட டி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.